போன ஷாட்ஸில் நம்ம ஒரு கோல்டு ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கோல்டு ஃபிஷ் எல்லாமே என்னாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வாங்கினது கோல்டு ஃபிஷ் கிடையாது, இந்த உல் ஃபிஷ் தான் நான் வாங்கியிருக்கேன். லட்டுல வச்சிருந்தா தாஸ் நட்டுல வச்சேன். ஸோ இந்த உல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நியர்லி 12 இன்ச் சைஸ் இருக்கு, அதாவது 10 to 12 இன்ச் சைஸ் இருக்கு. ரொம்பவுமே பெரிய சைஸ்ல நான் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து உங்களுக்கு இந்த டீத்தை காட்டணுங்கிறக்காகவே இவ்வளோ பெரிய சைஸ்ல நான் எடுத்திருந்தேன். ஸோ இதோட பல்ல பாருங்க, ரொம்பவுமே பெரிய பெரிய பல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம கையில கடிச்சதுன்னா கையே வந்து நல்லா டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இந்த உல் ஃபிஷ் வந்து நான் தனியா ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்கேன். நீங்க நம்ம ஷாப்புக்கு வந்தா கண்டிப்பா இந்த உல் ஃபிஷை நீங்க பார்க்கலாம். பிளஸ் இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு லைவ் ஃபீடிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் வந்து இது ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் வச்சிருக்க முடியும். வந்து இது கீழே ஏதா கடக்கும். சோ இன்னும் நம்ம டேங்க்ல செட் ஆகல, இருந்தாலுமே நான் வந்து லைஃப் ஃபிஷ் போட்டோனே இது எடுத்துக்கிச்சு. இதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.